டேஸ்ட் தி டெய்லி. நோய் எதிர்ப்பு திறன் குறைவாக இருந்தால் குழந்தைகளுக்கு உடல்நல பாதிப்புகள் ஏற்படும் என்பதை அறிவோம். ஆனால் நோய் எதிர்ப்பு திறன் அதிகமாக இருந்தால் இதயத்தின் இரத்த நாளங்களை நேரடியாக பாதிக்கும் அரிய வகை நோய் தாக்கும் என்றால் நம்ப முடிகிறதா? அப்படி என்ன நோய், அதை குணப்படுத்த முடியுமா என்பது பற்றி சற்று விரிவாக பார்க்கலாம். சூதுவாத அறியாமல் கொஞ்சி விளையாடும் குழந்தைகளை எந்தவித நோய் தொற்றும் எளிதில் பாதித்துவிடும். காரணம், அவர்களுக்கு நோய் எதிர்ப்பு திறன் குறைவாக இருக்கும் என்பதுதான். 1 முதல் 5 வயது வரையிலான சில குழந்தைகளுக்கு நோய் எதிர்ப்பு திறன் அளவுக்கு அதிகமாக இருக்கும்போது கவாசக்கி என்ற அரிய வகை நோய் தாக்குகிறது. இந்த கவாசக்கி நோய் என்பது இதயத்துக்கு இரத்தத்தை அனுப்பும் குழாயை நேரடியாக தாக்குகிறது என்பதுதான் அதிர்ச்சியிலும் அதிர்ச்சி. இது மிக அபூர்வமான நோய் என்றாலும் நோய் ஏற்பட்ட முதல் 5 அல்லது 10 நாட்களுக்குள் மருத்துவமனைக்கு கொண்டு வந்தால் காப்பாற்றி விடலாம் என்கிறார்கள் மருத்துவர்கள். கவாசக்கி பாதிப்புக்கான அறிகுறிகள் என்னென்ன என்பதை பற்றி பார்க்கலாம். குழந்தைக்கு வந்து காய்ச்சல் நிறைய இருக்கும். அப்படி இருக்கும்போது அதுக்கு வந்து உடம்புல ஃபுல்லாக ரேஷஸ் வரும். உடம்பே ரெட்டிஷாக மாறுறதுக்கு வந்து ஸ்கின்னு வந்து பீல் ஆகிற மாதிரி எல்லாம் இருக்கும். அந்த மாதிரி பீலெல்லாம் ஆச்சுன்னா செகண்டரி இன்ஃபெக்ஷன் வரும். அதனால வந்து பேபி கேன் கோ ஃபார் செப்டிசீமியா. உள்ள பசு அந்த கிருமி வந்து உடம்பேகமாக பரவறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி எல்லாம் ஆகும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கண்ணெல்லாம் ரெட்டிஷாக மாறிடும். இது வந்து உதடு அப்புறம் டங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெட்டிஷா மாதிரி ஸ்ட்ராபெரி டங்குன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஆயிரும். கை காலெல்லாம் வீக்கம் வந்துடும். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அப்புறம் நிணநீர் கட்டிகள் எல்லாம் கழுத்தில் வரும், அந்த மாதிரி எல்லாம் வரும். இந்த சூழ்நிலையில் நம்ம ஒழுங்காக ஐடென்டிஃபை பண்ணலைனா அது என்ன ஆகுனா ரத்த குழாய்களாக பாதிக்க ஆரம்பிச்சிடும். வாஸ்குலைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. வாஸ்குலைட்டிஸ் வந்துச்சுன்னா அது வந்து த்ராம்போசிஸ் ஃபார்ம் ஆகும். அப்புறம் ரத்த ஓட்டம் தடைபடும். அப்படி தடைபடும் போது அந்த உறுப்பு செயலிழக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி ஹார்ட்லியெல்லாம் ப்ராப்ளம் ஆச்சுன்னா அது வேற மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ். ஈவன் தோ த சைல்டு ரெக்கவர்ஸ்னா கூட அதுக்கு ரெசிடுவல் இஃபெக்ட்ஸ் இருக்கும். அதுக்கு பின்னாடி வந்து இருதய தொந்தரவுகள் எல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. குழந்தைகளை கவாசக்கி நோய் தாக்குவதற்கு இன்ஃபெக்ஷன் எனப்படும் நோய் தொற்றுதான் காரணம். இந்த அரிய வகை நோய்க்கு இம்யூனோ குளோபுலின் என்ற மருந்துதான் தீர்வு. இந்த மருந்தின் விலை 1 லட்சம் ரூபாய் வரை என்கிறார்கள் மருத்துவர்கள். இருதயத்துக்கு ரத்தம் சப்ளை பண்ற அந்த ரத்த நாளங்களை பாதிக்கப்படும். நம்மளுடைய எய்மே என்னன்னா அந்த ரத்த நாளம் பாதிக்கப்படுறதுக்கு முன்னாடியே இதை கண்டுபிடிச்சு வைத்தியம் பண்ணிடணும். ஏன்னா அந்த ரத்த நாளம் பாதிக்கப்பட்டுச்சுன்னா குழந்தை கண்டிப்பா ஃபியூச்சர்ல ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. 10 நாளைக்குள்ள இது கண்டுபிடிச்சாதான் இந்த ரத்த நாளங்கள் பாதிக்கப்படாமல் தடுக்க முடியுங்க. ஸோ முதல்ல வந்து இது கண்டுபிடிச்சாலும் வந்து அதுக்கான வைத்தியம் வந்து ரொம்ப காஸ்ட்லிங்க. இம்யூனோக்ளோபுலின் அப்படிங்கிறது அது வந்து என்னென்னா அந்த எதிர்ப்பு சக்திக்கு எதிர்ப்பு இது பண்ணி அதை குறைக்கும். அந்த இம்யூனோக்ளோபுலின் தான் நம்ம கொடுக்கணும். அந்த இம்யூனோக்ளோபுலின் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குழந்தைக்கும் அதனுடைய எடைக்கு பொறுத்த வரைக்கும் அளவு தேவைப்படும். அது மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிராம் இம்யூனோக்ளோபின் வயலுக்கே ஒரு 18,000 to 20,000 வரைக்கும் வரும். ஒரு 10 கிலோ குழந்தைன்னா 4-5 வயல் வேணும். எப்படி பார்த்தாலும் 70,000 to 1 லட்சம் வரைக்கும் செலவு ஏற்படும். கவாசக்கி மருந்தின் விலை 1 லட்சம் ரூபாய் வரை என்றாலும் கோவை அரசு மருத்துவமனையில் முதலமைச்சர் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் கடந்த ஓராண்டில் மட்டும் 8 குழந்தைகள் வெற்றிகரமாக காப்பாற்றப்பட்டுள்ளதாக கூறுகின்றனர் மருத்துவர்கள். கடந்த 10 நாட்களில் 2 குழந்தைகளுக்கு கவாசக்கி நோய் இருப்பது கண்டறியப்பட்டு பூரணமாக குணப்படுத்தி அசத்தியுள்ளனர் அரசு மருத்துவர்கள். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் தீபன் மற்றும் செய்தியாளர் பிரவீனுடன் ரவிக்குமார்.